சார் வந்து இந்த இளைஞர்களை வாழ்த்தினதுக்கு மிக்க நன்றி. இப்போ சாருக்கு தயாரிப்பாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அண்ட் இந்த இது வந்து பொன்னியின் செல்வன் புக்கு. ஸோ கண்டிப்பாக இதை எல்லாரும் பத்திரமா எடுத்துட்டு போயிருங்க, அப்படி அப்படியே மறந்துட்டு போயிடாதீங்க. அண்ட் இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா ராயல் பிரபாகர் அவர் தான் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு நம்ம நல்ல பசுமையை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கேயும் எல்லாருக்கும் செடிகளாகவே பரிசு கொடுத்துருக்காங்க, அதையும் வீட்டுக்கு கட்டாயம் எடுத்துட்டு போங்க. இந்த செடி வந்து இன்டோர் பிளான்ட்டு, அது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். எப்பயா வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே வளர்ந்துரும். இன்னொன்று அவுட்டோர் பிளான்ட், ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எடுத்துட்டு போங்க, இங்கேயே வச்சுட்டு போகாமல். அண்ட் வந்து அடுத்ததா எல்லாருமே சொல்லிட்டாங்க சாரை பற்றி, ஆனால் நான் ரொம்ப கவனிக்கக்கூடியது வியக்கக்கூடியது வந்து அவருடைய கற்பனை வளம். தொடர்ச்சியாக அவருக்கு அருவி மாதிரி அது இயல்பானது, கவிஞர்களுக்கு அது இயல்பானது. அண்ட் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுல அவங்களுக்கு இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்தது அப்படின்னு சொன்னார். அவர் உட்கார்ந்துருக்கும் போதே தெரியுது அவ்வளோ டயர்டாக இருக்காங்க, பட் ஸ்டில் இங்கே வந்து இவங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கவிஞர் சிநேகன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆரகன் படம் இந்த மேடை வரைக்கும் வந்ததற்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து நிறைய பேர் என்னன்னா, ஏதோ நான் வந்து இங்கேயும் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் தூக்கிச்சிட்டு சிநேகன் எழுதியிருக்காரு சிநேகன் எழுதியிருக்காரு அப்படின்னு. நான் பாட்டு எழுதுறது தானே என்னுடைய தொழில். வெறும் 500 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு பாட்டுக்கு 3 லட்சம் ரூபா வாங்குற வரைக்கும் என்னுடைய தமிழ் என்னை வளர்த்துருக்கிறது. சினிமாவுக்கு தான் பாட்டு எழுத வந்தனே தவிர காசுக்கு பாட்டு எழுத வரவில்லை, நடிகர்களுக்கு பாட்டு எழுத வரவில்லை. அதனால் எனக்கு நல்ல கதை நல்ல களம் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது யாருக்காக இருந்தாலும் எழுதணுங்கிறது தான். ஏன்னா கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு வரம் மட்டும் கிடைக்கணுங்கிறது தான். ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் அருணை பற்றி சொல்லணும், என்கிட்ட முத முதல் தொடர்பு கொள்ளும்போது அண்ணே பார்க்க வரணுன்னு. அதுக்கு வந்து என்னுடைய ஜிம் மாஸ்டர்லாம் பிடிச்சி அங்கங்கே பேசி வந்தார். அவர் வந்து வார்த்தைகளுக்கே காயப்படாமல் பேசக்கூடிய ஒருத்தர். அவர் அருண் எப்படி இருக்கீங்கண்ணா அண்ணே அப்படிம்பார், அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார், அப்படி தான் ஆரம்பிப்பார் அவருடைய வார்த்தையும். அப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு அவருக்கு. அண்ணே சின்ன படம்ண்ணே, கொஞ்சம்தானே சம்பளம், தயவு செய்து நானாக உன் பாட்டு எனக்கு வேணும்ண்ணே, நான் உன் ஊருக்காரன்தாண்ணே, நிறைய அதுக்கெல்லாம் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டே இருக்கார் அவர். என்ன ஒன்றும் இல்லை, நான் பாட்டு எழுதுறேன் அவ்வளவுதானே, அதுதானே சொல்ல வர அப்படின்னு சொல்ல முடியும்போது, ஆமாண்ணே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னென்னா 10 படம் எழுதுறேன்னா அதில் 3 படம் நான் ஃப்ரீயாக தான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்னை தேடி வருகிறவருக்கு என்னுடைய உழைப்பை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில் இந்த இளைஞர்கள் கூட என்னை சேர்த்துக்கிட்டாங்கிறது எனக்கு தான் பெருமையான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் டீ கடை பாய்ஸ் மாதிரியே இருக்காங்க. ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போயிட்டு, செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு சொன்னேன், அப்படியே சாயந்தரம் வந்து ஒரு டீ அடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு அங்கே எங்கே அப்படியே கலைஞ்சு போவாங்கள்ல, அந்த மாதிரி. அதுவும் அந்த கேமராமேன்லாம் பார்த்தோன்னா நான் பயந்தேட்டேன். ஏன்னா எவ்வளோ நம்பிக்கை, அந்த எல்லா பேருமே அந்த ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு அதை செய்த விதயம், அந்த விடயம் வந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது இங்கே நிறைய பேர் வந்து தயாரிப்பாளர்களை சொன்னாங்க, ஹரிஹரன் பஞ்சலிங்கம் அந்த குடும்பத்துக்கே நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு அண்ணன் சம்பாதிப்பார், ஒரு அண்ணன் பாதுகாப்பார், இன்னொரு அண்ணன் வேறொரு தொழில் செய்வார், 3 சகோதரர்கள். அந்த 3 சகோதரர்களையும் அது 6 தழுவி வளர்த்த அம்மை வந்து இங்கே வந்து அவங்க வந்து தீபத்தை ஏற்றி என் பிள்ளைங்க எடுக்கிற எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்கிறது. நாங்கள் மொழி மேலே கொண்டு வச்சுருந்த அந்த காதல் தான் இங்கே வந்து சேர்ந்ததுங்கிறது. எல்லாரும் ஈழத்தமிழர்னு சொல்லுவாங்கன்னு ஆரம்பத்திலேருந்து நான் ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதை விட உலகத்தமிழர்கள் என்பதில் நான் உயர்வாகவே நினைக்கிறேன். இன்னைக்கு 174 நாடுகளில் அவர்கள் போய் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளம் இன்னும் கொஞ்சம் கூட மங்காமல் இன்றைக்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறதுக்கு காரணமே நாடு விட்டு போன தமிழர்கள் தான். அதே மாதிரி அருண் ஒரு வார்த்தையை சொன்னார், என்ன நம்பி என்ன நம்பி அப்படின்னு வார்த்தை சொன்னார். எப்படி ஒரு சும்மா வந்து வீடியோ காலில் பேசினேன் சார், ஆனால் என்ன நம்பி படத்தை கொடுத்தாங்கன்னு. பாவம் எங்கள் ஈழத்தமிழர்கள் ஆகிய உலகத்தமிழர்கள் எப்போதும் இந்திய தமிழர்களை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் தான் நண்பம் இருக்கிறார்கள். எப்போதுமே இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீது இந்த மொழியின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் அளவு கடந்த எனக்கு ஏறத்தால் குறைந்த பட்சம் நான் ஈழத்தமிழர்கள் வாழ்கிற அத்தனை நாடுகளுக்கு நான் பயணப்பட்டிருக்கிறேன். அப்போ அவங்களோட நெருங்கி பழகும்போது தான் அவங்களுடைய அந்த அன்பும் இந்த மண்ணு மீதும் இந்த மக்கள் மீதும் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இது இருக்கும். இங்கே உள்ள என்ன ரெண்டு ஒரு ஒரு அடிக்கடி நான் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். இந்திய தமிழனுக்கு ஒரு இயலாமை இருக்கிறது. என்ன தமிழனுக்குன்னா, நாமெல்லாம் ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்ந்தாதான் ஏன்
பக்கத்து ஊர் தமிழனுக்கு குரல் கொடுக்க முடியும். நம்ம ஒன்றே சேர முடியல. அரசியலாலும் மதத்தாலும் இனத்தாலும் ஜாதியாலும் பிரித்து வச்சுட்டாங்க. ஒரு வீட்டில் ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தால் ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியில் இருக்கான். முதல்ல இவன் வந்து இனமாக உறவாக ஒன்று சேரத்துக்கே எங்களால் முடியலையே, நாங்கள் எப்படி குரல் கொடுக்க முடியுங்கிற இயலாமை இந்திய தமிழர்களிடம் நிரந்தரமாக இருக்கிறது. ஆனால் உலகத் தமிழர்களுக்கு என்னன்னா, எங்களை கை தொட்டா எல்லாரும் குரல் கொடுக்குறானடா, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்கன்ற ஒரு வெறுப்பு இருக்கிறது. ஆனால் இரண்டுமே என்றைக்காவது சேருகிற அந்த காலம் மிக 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 விரைவில் கலையின் மூலியமாகவோ கலாச்சாரத்தின் மூலமாகவோ மொழியின் மூலமாகவோ நெருங்கி கொண்டே இருக்கிறது, நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை என் போன்றவர்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. இதுக்கு அடுத்தது அண்ணன் சுப்பிரமணிய சிவானை பேசும்போது சொன்னார், ஆரகன்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்களை சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கொலகாரன் கெட்டவனையெல்லாம் கொலை செய்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் தெய்வ கதைனாரு. இந்த கதையை கேட்கும்போது நானே அப்படி தான் பயந்துட்டேன். அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நீங்கள் ரெண்டாவது சேனல் எடுத்து ஜேர்னல் எடுத்து சொன்னீங்க, அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மாய வித்தை கதைகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அருண் பயந்துடாதீங்க, நான் கதையை சொல்ல மாட்டேன். ஐயோ, ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு குணம் இருக்கிறது, ஒரு வேர்களுக்கு குணம் இருக்கிறது, ஒரு பூக்களுக்கு குணம் இருக்கிறது. அடிக்கடி இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு பூவின் ஆயுள் என்னன்னு கேட்டால் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், 24 மணி நேரம் வாங்க. அது அல்ல ஆயுள். அந்த பூ மரத்தில் பூத்தால் அந்த மரம் எப்போது நடப்பட்டதோ அதிலிருந்து ஆயுள் தொடங்குகிறது. 24 மணி நேரம் வாடாமல் இருப்பதற்காக 20 வருடமாக காத்திருந்து மலர்கிறது. அந்த மாதிரி நாம் நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு வருடம் மரம் செடி கொடிகளுக்கு வரலாறு வேறு, தன்மை வேறு, குணங்கள் வேறு. நான் இடையில வந்து நான் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு, நான் ஒரு காலத்தில் வந்து எங்கேயெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் தேடி போயிட்டு இருப்பேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் சதுரகிரிக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு கண்ணால் நேராக பார்த்தது. ஒரு 5 நண்பர்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கிற வரைக்கும் நடந்துட்டு அவரால் நடக்கவே முடியல. என்னன்னு சொன்னார்னா, இல்லை என்னுடைய சிறுநரகத்தில் வந்து கல் இருக்குது, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டேன், 3 மாதம் நல்லா இருக்குது, ஆனால் 4வது மாதம் மறுபடியும் அதே தொடங்கிடுதுன்னாங்க. அப்போ கூட ரொம்ப அழுக்காக இருப்பார். மதுரையில் இன்னும் ஒரு நண்பர் இருக்கார். அவர் 10 நாளைக்கு வீட்டில் இருப்பார், 20 நாளைக்கு காட்டில் கிடப்பார். பொண்ணில் பொண்டாட்டி யாரையும் கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு போவார், திடீர்னு காணா போயிடுவார். அப்புறம் ஃபோன் பண்ணுவார், ஆனால் நான் அசாமில் இருக்கேன், ஒரு 500 ரூபா காசு போட்டு வரீங்களாம் பாரு. ஏன்னா எதுலையுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நண்பர் எங்கள் கூட வந்தார். ஆனால் என்னென்ன அந்த ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னே, அப்படியே பேசாமலே வந்துட்டு கோயில் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னார். திடீர்னு காட்டுக்குள்ளே போனார். ஒன்று ஒரு சின்னூண்டு இலை, அது கையில் கூட கண்ணு கூட தெரில, நேரடியாக பார்த்தது இது. இங்கே வாங்க அப்படின்னார். அவர் அதிகமாக பேச மாட்டார். இந்த வழியில் துடிச்சவரை கூப்பிட்டு வாய் திறக்காமல் போட்டு மெல்லு அப்படின்னு போட்டு அடக்கிட்டார். அடக்கி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வயிறு எரியும், உனக்கு வந்து சிறுநீரகம் வரும், நீ உடனே அதை போய் நீ வந்து சிறுநீரகத்தை கழிச்சிரு அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் தாங்க சொல்லி, அதிகபட்சம் ஒரு 5 மணித்துளிகள் கூட இல்லை. ஓடி வயிற்றை பிடிச்சிட்டு அப்படியே சுருண்டு விழுந்தான். அந்த இடத்துல அவரோட சிறுநீர் கழிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட்டோட வெளியில் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வீரியம் இத்துணூண்டு செடிக்கு இருக்கிறது. அப்போ ஒரு காலத்தில் மாய வித்தைகளையும் சாமி தெய்வ கதைகளையும் புராணங்களையும் நடக்கிறதெல்லாம் நம்ம நம்பாமல் இருந்தோம் இல்லையா? நம்ம வீட்டில் வளர்ற செடி கொடிகளுக்கும் வேர்களுக்கும் மலர்களுக்கும் அவ்வளவு குணங்கள் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் நினைவு கொள்வதற்கு இவர் சொன்ன கதை எனக்கு உதவியது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை களம் கண்டிப்பாக இந்த கதை வெல்லும். இதில் வந்து வேலை செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை வாழ்த்த வந்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஈழ உறவுகள் உலக உறவுகளிடம் கொண்ட மதிப்பின் காரணமாக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். எனவே நான் உழைத்த படம் நான் வருவேன் என்ற ஒவ்வொரு இடத்துலையுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனவே இந்த படத்துக்காக உழைத்தவர்கள் எல்லாத்துலேயும் முக்கியமானவங்க வந்து வசந்தகுலா அவர்கள். அவ வந்து அவங்களே ஒரு ப்ரொடியூசர் மாதிரி எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டு செய்த வேலை, எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், இது நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இளைஞர்களாக சேர்ந்து இயக்கி அதை தயாரித்து அதை வந்து சரி பண்ணி இன்றைக்கி முழுசாக கொண்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வெற்றால் என் தமிழன் வெல்வான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.